ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஆன்லைன் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆன்லைன் அப்படின்னு சொல்லி ஷோவாகும். அதாவது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய வாட்ஸ்அப் சேட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அவங்க எல்லாருக்குமே நீங்கள் ஆன்லைனில் இருக்கீங்க அப்படின்றது இந்த மாதிரி ஷோ ஆகும். ஸோ அது மூலமாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆன்லைனில் இருக்கீங்க, எவ்வளோ நேரம் இருக்கீங்க அப்படின்றது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் ஆன்லைன் வந்தாலுமே அவங்களுக்கு ஆன்லைன் நீங்கள் ஆன்லைன் வந்திருக்கிறது தெரியாத மாதிரி, மற்றவங்களுக்கு தெரியாத மாதிரி உங்களால் ஈஸியாகவே செட் பண்ணி வச்சுக்க முடியும். அது எப்படி செட் பண்ணி வைக்கிற அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுடைய வாட்ஸ்அப் ஹோம் ஸ்க்ரீனில் இந்த 3 dots இருக்கும், இந்த 3 dots கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் உங்களுக்கு செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும், அந்த செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு ப்ரைவசி அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணது இதில் ஃபஸ்ட்டாக பாருங்கள், உங்களுக்கு லாஸ்ட் சீன் அண்ட் ஆன்லைன் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணது இதில் ஃபஸ்ட்டாகவே உங்களுக்கு வந்து 4 options இருக்கும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைன் கீழே 2 options இருக்கும். இதில் ஃபஸ்ட்டாக இருக்கிற அந்த 4 optionலையும் 3வது இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதாவது மை காண்டாக்ட் எக்ஸப்ட் அப்படின்னு இருக்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆல்ரெடியே இதில் வேறு எந்த ஆப்ஷனில் இருந்தாலும் நீங்கள் அந்த 3வது இருக்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். மை காண்டாக்ட் எக்ஸப்ட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் உங்களுடைய காண்டாக்ட் எல்லாமே ஷோ ஆகும். இதில் உங்களுடைய நீங்கள் ஆன்லைன் வந்திருக்கீங்க அப்படின்றது யாருக்கு காட்டக்கூடாது அப்படின்னு நினைக்கிங்களோ அந்த காண்டாக்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய பாய் ஃப்ரெண்டாக இருக்கலாம், அல்லது கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கணும், அவங்களுக்கு காட்டக்கூடாது அப்படின்னா நீங்கள் அந்த காண்டாக்டை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் இந்த டன் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஏரோமாக்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். அதுக்கப்புறமா மறுபடியும் இந்த லாஸ்ட் சீன் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் இப்போ 2வது இருக்கிற ஆப்ஷனில் பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து எவ்ரியோன் இருக்கும், அடுத்தது பார்த்திங்கன்னா சேம் ஆஸ் லாஸ்ட் சீன் அப்படின்னு இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த எவ்ரியோனில் இருக்கும் அப்படின்னா நீங்கள் அதை அப்படியே கீழே லாஸ்ட் சீன் அப்படின்றது சேம் ஆஸ் லாஸ்ட் சீன் அப்படின்னு இருக்கிற அந்த ஆப்ஷனில் வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப்பில் நீங்கள் எவ்வளோ நேரம் ஆன்லைனில் இருந்தாலும் சரி, நீங்கள் ஆன்லைனில் விட்டு போனாலும் சரி, நீங்கள் ஆன்லைன் வந்தீங்களா வரலையா அப்படின்றது நீங்கள் வச்ச காண்டாக்டில் இருக்கிறவங்க இவர் யாருக்குமே அது தெரியாது. ஸோ உங்களுக்கு பிடிக்காதவங்க இல்லை பிடிச்சவங்க யாரும் பார்க்கக்கூடாது அப்படின்னா கூட நீங்கள் இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்க முடியும். அதுக்கப்புறமா நீங்கள் ஆன்லைனில் எவ்வளோ நேரம் இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வீடியோ ஆன்லைன்லேயே இருந்தால் கூட மற்ற யாருக்குமே காட்டாது.